அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படுறாங்க. கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கு அப்படிங்கறதுதான். சோ இது என்ன காரணம், தூக்கம் இல்லாதது அப்படின்னு நம்ம சொன்னாலும், பட் இது ஏன் வருது, இது எதனால வருது, இது எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா நம்ம வந்து இதை க்யூர் பண்றது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்கள் ஏன் வருது, இந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ரத்தம் தேங்கிறதுனாலதான் இந்த கருவளையம் நமக்கு வருது. முக்கியமா இந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருப்பை உருவாக்கக்கூடிய பிக்மெண்ட்னு சொல்லக்கூடிய நிறமிக்கு பேர் வந்து மெலனின். இந்த மெலனின் பிக்மெண்ட் அந்த ஸ்கின்னை சுத்தி நிறைய ஃபார்ம் ஆகுறது ஒரு காரணம். அடுத்து அந்த ஸ்கின் ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்து கண்ணை சுத்தி ஒரு கொழுப்பு திசுக்கள் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு நோய்வாய்ப்பட்டதுனால, ஒரு காய்ச்சல் வந்ததுனால நம்ம கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு திசு கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம கண்ணை சுத்தி ஒரு கருவளையம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து அந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய வீக்கம், திடீர்னு வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கு, திடீர்னு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்ணை சுத்தி ஒரு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்தினாலையும் இந்த கருவளையம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்ணு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த எலும்பு கூடுக்கு பேரு ஆர்பிட்டன்னு பேரு. அந்த இடத்துல வந்து தசைகள் குறையறதுனால, ஃபேட் குறையறதுனால அந்த ஆர்பிட் வந்து நல்லா எலும்பு வெளியே ப்ரொட்ரூட் ஆகி வந்த மாதிரி இருக்கும். அதனுடைய நிழல் கண்ணை சுத்தி விழும்பொழுது அது நமக்கு வந்து ஒரு கருப்பா தெரியற மாதிரி இருக்கும். அதுவும் கருவளையத்துலதான் வருது. சோ உங்களுக்கு எதனால இது வந்திருக்கலாம் அப்படிங்கறத நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்து அதை தொடர்ந்து உங்களுக்கு கருவளையம் வந்திருக்கா, இல்ல கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்பிட் வெளியே வந்த மாதிரி இருக்குதா, இல்ல கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேட் கம்மியானதுனால இந்த மாதிரி வந்திருக்கா, இல்ல நிறமிகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்திருக்கா, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. சோ அப்ப நம்ம வந்து இந்த கருவளையத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என்னென்ன நோய் நிலைகள், என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி வந்து ஃபேட் குறையுது, இந்த மாதிரி வந்து கருப்பா ஃபார்ம் ஆகுது, ஆர்பிட் வெளியே வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து நீங்க தைராய்டு பேஷண்டா இருந்தா இந்த ஆர்பிட் வெளியே வரத நம்மளால பார்க்க முடியும். சோ தைராய்டுல கண்ணை சுத்தி கருவளையம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்களுக்கு அலர்ஜி, ஆஸ்துமா, வீசிங், இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, ஸ்கின்ல உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அலர்ஜி இருக்குன்னு சொன்னா உங்க கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நிறைய டென்ஷன் ஆகுறீங்க, சரியா தூங்குறதே கிடையாது, தூக்கம் இல்லாம இருக்கீங்கனாலும் உங்க கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உங்க ரத்தத்துல ஏதாவது தேவையில்லாத டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கிறத பார்க்கலாம். இன்டைஜஷன், செரிமான சக்தி சரியா இல்லைனாலும் கண்ணை சுத்தி கண்டிப்பா கருவளையம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது, இந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையம் இத்தனை ரீசன்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா இதை எப்படி நாங்க சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க தூக்கத்தை ரெகுலர் பண்ணுங்க. பண்ணும் பொழுது நீங்க தூங்கும் பொழுது கொஞ்சம் பில்லோவை ஹைட் பண்ணி படுத்து பழகுங்க. ஏன்னா அந்த கண்ணில் வந்து ரத்தம் சுத்தி தேங்காம இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஒரு பில்லோங்கிறது ரெண்டு பில்லோ வச்சு படுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரத்தம் தேங்காம இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க கண் கருவளையம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து தூக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நைட்ல இரவுல ஒரு அரை டம்ளர் பால்ல ரெண்டு சிட்டிகை ஜாதிக்காய் பொடி போட்டு குடிச்சு பாருங்க. இது யூனிவர்சலான ஒரு சொல்யூஷனா இருக்கு. யாரு தூக்கம் இல்லைன்னு சொன்னாலும் இதைதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலும், ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டோன்னே எனக்கு தூக்கம் வந்துடாது உங்களுக்கு. தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் நீங்க பயன்படுத்தி பார்க்கும் பொழுது கண்டிப்பா தூக்கம் வரும். அளவு வந்து 2 சிட்டிகை தான். நீங்க வந்து நிறைய போட்டுட்டீங்கன்னா அது தேவையில்லாம இஷ்யூஸ் கொடுக்கும். 2 சிட்டிகை மட்டும் சுத்தமான ஜாதிக்காய் பொடி, நீங்க கடையில வாங்கிட்டு வந்து ஜாதிக்காய தட்டி நீங்களே ஜழிச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பொடி 2 சிட்டிகை அளவு எடுத்து காய்ச்சின பால்ல 2 சிட்டிகை, நீங்க தேவைப்பட்டா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், அதை படுக்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு பாடுங்க. நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கும். தொடர்ந்து நல்ல தூக்கம் இருந்தாலே உங்க கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையங்கள் சரியாயிடும். அடுத்து ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கு, ஏதாவது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு
சிம்பிளான ஒரு சொல்யூஷன் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டாக்ஸின்ஸையும் வெளியேற்றி உங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கொலஸ்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய அலர்ஜியை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்துமா வீசிங் அந்த மாதிரி சம்மந்தமான ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை கீழாநெல்லி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பார்த்தீங்கன்னா இலை மேலே இருக்கும், அடியில் வந்து குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும். இதுக்கு பேர் கீழாநெல்லின்னு பேர். இந்த கீழாநெல்லியோட அனைத்து பாகங்களும், வேர் உட்பட அனைத்து பாகங்களுமே வந்து அருமையான மருத்துவ பயனுடையது. இந்த கீழாநெல்லி காமாலைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அல்ல, இதில் நிறைய பியூட்டிஃபுல்லான பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் குறையும், பிபி குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், ஃபேட் குறையும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி கண்ணில் கருவளையம் இருக்கக்கூடியவங்க இந்த கீழாநெல்லியை பச்சையாக கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அரைச்சி ஒரே ஒரு இளந்தை அளவு மட்டும் காலையில் ரெகுலராக மோரில் ஒரு 24 நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் கருவளையத்துடைய தன்மை வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிடைக்காதவங்க பொடியாக வாங்கி வச்சுட்டு டெய்லி காலை 1/2 ஸ்பூன் வெறும் வயிற்றுல மோரில் சாப்பிட்டுட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். கண்ணுக்கு சுற்றி வெளியே கருவளையம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு காட்டனில் அதை டிப் பண்ணி ரெண்டு கண்ணு மேலேயும் கொஞ்ச நேரம் 10 மாதிரி போட்டுட்டு கட்டிட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஒரு துணி வச்சு கட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா படிப்படியாக கருவளையம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம வெளியே மட்டுமே பார்க்காம உள்ளுக்கு என்ன காரணத்தினால இந்த கருவளையம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன எந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால கருவளையம் வந்திருந்தாலும் சரி, என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால உங்களுக்கு கருவளையம் வந்திருந்தாலும் சரி, இந்த கீழாநெல்லி பொடியை நீங்கள் மோரில் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அருமையான ஒரு டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி அழகான ஒரு மருத்துவ குறிப்போட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.